ஹலோ எவ்ரிவன் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வ்ளாக் ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ஊருக்கு போகும்போது பண்ண ஷாப்பிங் அதுக்கப்புறம் நான் பேக்கிங் ட்ராவல் பண்ண விளாக் எல்லாமே இதில் வந்து பார்க்க போகிறீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அக்ஸசரிஸெலாம் வந்து லூவிஸா வந்து வாங்கியிருந்தோம் இங்கே கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆர்ஸ்க்கு லீவ் விட்டதும் எப்போ பார்த்தாலும் வந்து வீட்டிலேயே டேபு மொபைல் வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் எங்கேயாச்சும் வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டிங்க எடுத்து கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் மொழி போயிருந்தோம் அவனுக்கு இந்த ஜம்ப் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் ரீசன்ட் டைம்ஸ்ல கேட்குறீங்க ஆர்ஸ் எப்படி இவ்வளோ வெயிட் கெயின் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வளர பசங்க பார்த்திங்கன்னா கல்ஃபில் இருக்கிறவங்க வந்து சீக்கிரமாகவே ஜங்க் ஃபுட்டுக்கு வந்து ரொம்பவே அடிக்ட் ஆயிருவாங்க ஏன்னா இங்கே எங்கே வெளில போனாலுமே இந்த மெக்டோனல் கேஎஃப்சி பீஸா அதெல்லாம் சாப்பிட்றதால அதுக்கப்புறம் ஆர்எஸ் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஏன் ரொம்ப உள்ளியாக இருந்தானா அப்போ வந்து அவன் ரைஸே வந்து சாப்பிடவே மாட்டான் சின்ன வயசுலேருந்து இருந்து அஞ்சு வயசு ஆகிற வரைக்குமே பார்த்திங்கன்னா அவன் ரைஸே சாப்பிடவே இல்லை வெறும் ஜூஸ் அந்த மாதிரி தான் இருந்தான் அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரைஸ் வந்து பழக்கப்படுத்தணும் அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த ரைஸ் சாப்பிட ஆரமிச்சோன்னே அந்த கொரோனா டைமுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் நல்ல வெயிட் கெயின் வந்து வந்துருச்சு ஸோ அவனை நிறைய ஆக்டிவிட்டீஸில் வந்து போட்டுகிட்டு தான் இருக்கும் கலரி கிளாஸும் வந்து அட்டன் பண்ணிகிட்ருக்கான் அதெல்லாம் வந்து சூப்பராக பண்ணுவான் ஒரு நிமிஷம் கூட அவன் சும்மா உட்காரவே மாட்டான் வீட்டில் அவ்வளோ ஆக்டிவாக இருப்பான் இந்த மாதிரி ஹாலிடேஸில் இருக்கும் மொது பசங்க பாத்தீங்கன்னா சுத்தமா எல்லாமே மறந்துடுவாங்க ஸோ அவன் டச்லயே இருக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு மேக்ஸ் கிளாஸ் போட்டிருக்கும் டோன்ட் யூ டு டு நம்பர்ஸ் ஆல்சோ கரெக்ட் கரெக்ட் யூ when i asked you to do the same question mentally you, was, you were இந்த மேக்ஸ் லாஸ் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் நீலகண்டா பானு இவர் வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கால்குலேட்டர் அந்த மாதிரி பட்டம் வாங்கினவர் இவர் ட்ரெயின் பண்ண டீச்சர்ஸ் தான் இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க இவங்க மெயினாக எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா குழந்தைங்களுக்கு எப்படி மென்டல் கால்குலேஷன்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுக்குறாங்க அதுவும் லெஃப்ட் டு ரைட் கால்குலேஷன் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க எவ்வளோ பெரிய கால்குலேஷனாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் அதை சால்வ் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுத்துருவாங்க உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே சரி இது ஆன்லைன் கிளாஸ் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் டீச்சர்ஸுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கு இருக்காங்க ஆர்எஸ் ஒரு டூ மந்த்ஸ் அதை அட்டன் பண்ணிட்டு இருக்கா நல்லாவே ரொம்ப இருக்கு ஸோ நீங்களும் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் உங்கள் கிட்ஸ்க்காக ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டெமோ கிளாஸும் இருக்கு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அது கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நாங்கள் ஊர் போக திங்ஸ் வாங்கிறதுக்கு நாங்கள் எங்கே ஷாப்பிங் போனோம்னா இந்த கிராண்ட் எமிரேட்ஸ் மார்க்கெட் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க பிரான்ச் இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஆல்ரெடி அல்வாதா மால் கிட்ட ஒரு பிரான்ச் இருக்கு இப்போ இங்கே வந்து இந்த டூரிஸ்ட் கிளப் ஏரியாவில் வந்து ஒரு பெரிய பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரொம்ப பெருசாகவும் இருக்கும் இங்கே போனாலே நம்ம எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு வரலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய திங்ஸ் வந்து குமிச்சு வச்சிருக்காங்க அதுவும் எல்லாமே உங்களுக்கு வந்து பட்ஜெட்டில் கிடைக்கும் இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இருந்து எல்லாமே கிச்சனுக்கு தேவையான பொருள் தேவையான பொருள் அதுக்கப்புறம் க்ரோசரியுமே இருக்குது இந்த ஒன் டு டென் அங்கே போய் வாங்குறத விட ஸோ இந்த மாதிரி ஷாப்பில் வந்து வாங்கலாம் கொஞ்சம் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் முக்கியமாக இந்த கிச்சனுக்கு தேவையான அந்த ஆர்கனைசர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய கிடைக்கும் எங்கேயுமே கிடைக்காத பொருள்லாம் இங்கே இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் தான் கிடைக்கும் எப்பயுமே ஸோ அந்த திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கிராண்ட் எமிரட்ஸ் மார்க்கெட்டில் வச்சிருக்காங்க அந்த ஸ்பைஸ் ஜார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பில் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கவுண்டர் டாப் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எப்பயும் இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்க நான் ஒன்று வந்து இரானி மார்க்கெட் போவேன் அப்படி இல்லைனா ஆன்லைனில் தான் ஷாப்பிங் பண்ணுவேன் பட் இப்போவே எங்கள் வீட்டுக்கிட்டே பார்த்திங்கன்னா இந்த மால் வந்து வந்துருச்சு அந்தளவுக்கு கூட்டமும் இல்லை ஃப்ரீயாக தான் இருக்கும் போனால் அபுதாபி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மார்க்கெட் வந்து விசிட் பண்ணுங்கள் அதுவும் கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்குன்னா அவங்களாம் கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து விசிட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஊருக்கு போகிறதுக்காக நான் தேவையான இந்த சிலிகான் ப்ரெஷ்ஷ் அதெல்லாம் வந்து தேவைப்பட்டுச்சு அதெல்லாம் வந்து வாங்கிக்கிட்டேன் எல்லாமே கிடைக்கும் இந்த கேக் பண்ணுறதுக்காக மூல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது அந்த மாதிரி ஆயில் பாட்டில்ஸ் கண்டெய்னர்ஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த அவனில் வைக்கிற டிஷ்ஷஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்லேயே வந்து கிடச்சிரும் ஒரு செட்டாகவே இருக்குங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்டவ் வந்து நம்ம எங்கே வேணா எடுத்துகிட்டு போய் குக் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டவ் அது சின்ன கேஸ் சிலிண்டர் வரும் ஸோ எனக்கு வந்து ஊருக்கு போகும்போது குக்கிங்க ஏதாவது ஷூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நினச்ச ஒரு பேக் வந்து நான் எடுத்துகிட்டு போனேன் போர்ட்டபிள் நம்ம எங்கே வேணால் வச்சு குக் பண்ணிக்கலாம் இந்த சிலிண்டர் மட்டும் நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போக முடியாது அங்கே போய் நம்ம ஊரில் வந்து வாங்கிக்கணும் டபுளும் இருக்குது நான் சிங்கிள் தான் வாங்கினேன் எனக்கு ஷூட்டிங் வந்து இது போதும் அப்படின்னு சொல்லி அப்புறம் இந்த கேண்டி பாக்ஸ் அதுக்கப்புறம் இந்த நட்ஸ்லாம் போட்டு வைக்கலாம் நல்லா கிராண்டாக வச்சுருந்தாங்க இதெல்லாம் அதுக்கப்புறம் இந்த டீ காஃபி செட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கேக் பாக்ஸ் அதுக்கப்புறம் உட் ஸ்டாண்ட்லாம் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்புறம் எங்களோட ஷாப்பிங் மதினா சைட் போகாமல் எப்போயுமே முடியாது ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக வந்து மதினா சயத்து போய்ட்டு வந்துடும் அங்கே தான் போய்ட்டு பர்ஃப்யூம் அத்தர் எல்லாமே வாங்குவோம் பிராண்டட் பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே நல்ல ப்ரைஸில் கிடைக்கும் அதுக்கப்புறம் அபாயாக வாங்க போயிருந்தோம் எங்கள் நாத்தனாருக்காக ஸோ அதையும் அவங்க சைஸ்க்கு வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டு இங்கே போனாலே பார்த்தீங்கன்னா நாங்கள் கேலிக்கட் போகாமல் வரவே மாட்டோம் கேலிக்கட்டில் போய் டின்னர் சாப்பிட்டு தான் வருவோம் எப்பயுமே ஏன்னா ஃபிஷ் கறி வந்து என்னோடய ஃபேவரெட் அங்கே ஸோ அங்கே போய்ட்டு சீ நினைக்கிறேன் சீப்ரீம் ஃபிஷ் கறி அதுக்கப்புறம் அப்பம் பரோட்டா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பேக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு ட்ரை லெமன் எப்பயுமே வாங்கிட்டு போயிடுவேன் அங்கே ஏதாச்சும் மந்தி எதாவது செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து ஐக்கியாவில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் இந்த சிலிகான் ப்ரஷ்ஷு ஸ்பேச்சுலா அதுக்கப்புறம் கிச்சனுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் அம்மையாக இருக்குது காட்டன் சில்க் அந்த மாதிரி சாரீ தான் வேர் பண்ணுவாங்க அதுவும் போயிட்டு லூலூல தான் எடுத்தோம் அந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸர் ஊருக்கு வாங்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை பட்டு வெயிட்டும் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கும் அதனால் இப்போதைக்கு நான் எடுத்துகிட்டு போகலை ஜஸ்ட்டு பார்த்து வச்சுருக்கேன் நிறைய பேர் வந்து கேட்பீங்க என்ன ஃபுட் ரோசர் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த கென்னோடு தான் நான் வச்சுருக்கேன் பட் இது டிஃப்ரெண்ட் மாடல் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கான தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே போயிட்டு இந்த ஸ்பென்சர்ஸில் போயிட்டு வாங்கியாச்சு மார்க்ஸ் ஆன் ஸ்பென்சர்ஸில் இந்த பாடி லோஷன் இந்த பாடி க்ரீம் பாடி பட்டர் இது ஒன் டைம் யூஸ் பண்ணிவிடுனா நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணவே மாட்டோம் இதுக்கே பார்த்திங்கன்னா அடிக்ட் ஆகிடுவோம் அந்தளவுக்கு ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா வந்து ஸ்கின் வந்து மாய்ஸ்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ப்ராண்ட் ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா துபாயில் சிங்கப்பூர் கடை போகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை ஸோ அபுதாபியில் இருக்க இந்த சிங்கப்பூர் கடைக்கு தான் நான் போனேன் இந்த சாந்தரக்க சாடிலாம் வாங்குறதுக்கு எங்கள் மாமியாருக்காக ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாரி அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஷர்ட் வந்து எடுத்தாச்சு மெட்டீரியல் அதுக்கப்புறம் வந்து அந்த ஆக்ஸ் ஆயில் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே தானே ஒரிஜினல் கிடைக்கும் நம்மளுக்கு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்தாச்சு அப்புறம் டேட்ஸ் மார்க்கெட் போயிட்டு இங்கே மீனாவில் வந்து டேட்ஸ் ஷாப் இருக்குது இங்கே ராயல் டேட்ஸ்ல தான் நாங்கள் எப்போயுமே வாங்குவோம் இங்கே டேட்ஸு நட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் குவாலிட்டி அதுக்கப்புறம் இந்த மக்கடை நட்ஸ் வந்து நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு இங்கே போனாலே நம்மளுக்கு டேட்ஸு நட்ஸு சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க நம்மளுக்கு வேணும்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவ்வளோ வந்து ட்ரை பண்ணுறதுக்கே கொடுப்பாங்க அதுவே நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகிரும் ஸோ நீங்கள் ஒன்று ஒன்றொன்றும் டேஸ்ட் பண்ணி வாங்கலாம் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சாக்லேட் கூட நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க டேஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னுமே நிறைய எடுத்துகிட்டு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு பட் வெயிட் வந்து எங்களுக்கு வந்து இந்த டைம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ அதனால் நிறைய எடுத்துகிட்டு போக முடியல அதுலேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன் ஒன் கேஜி அந்த மாதிரி வாங்கிட்டோம் மேக்கப் திங்ஸ் மோஸ்ட்லி நான் எல்லாமே வந்து செஃபோரால தான் எடுப்பேன் கொஞ்சம் வந்து அன்றைக்கி என் ஒய்எக்ஸ்லேயும் வந்து எடுத்துருந்தேன் இங்கே வந்து என் ஒய்எக்ஸில் வந்து அந்த ப்ரொஃபஷ்னல் இந்த நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்ல பட்ஜெட்லேயே நம்மளுக்கு கிடைக்கும் கொஞ்சம் அந்த லிப் க்ளோஸ் அதெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லி எடுத்தேன் அப்புறம் பூலிஸ் ப்ராண்டோட வாட்ச் வந்து எடுத்துருந்தேன் இது வந்து சில்வர் இதே மாதிரி வந்து ரோல்ஸ் கோல்டு கோல்டன்லாம் இருந்துச்சு பட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்ம அப்பாயா கூடலாம் போடும்போது இதுதான் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதை எடுத்துக்கிட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த அபாயாவும் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி கஃப்தான் டைப் வந்து எனக்கு அந்த அளவுக்கு போட பிடிக்காது எனக்கு வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தேன் இந்த மாதிரி டுர்க்கிஷ் ஸ்டைல் ட்ரெஸ்ஸஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் போடுறதுக்கு பட் ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ் எடுத்தேன் பட் எதுவுமே வந்து ஊரில் போய் போட முடியலை ஏன்னா ஊர் ஊரில் இருக்கிற கிளைமேட்க்கு வந்து அந்த ட்ரெஸ் வந்து போடவே முடியாது ஸோ ஜஸ்ட்டு போய்ட்டு அப்படியே தான் வந்து திரும்ப நான் கொண்டு வந்து அங்கே போயிட்டு போடவே முடியல என்னால் பயங்கர ஹிட்டாக இருந்துச்சு இந்த டைம் ஸோ அங்கே ஊர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காட்டன் ட்ரெஸ்ஸஸ் தான் அங்கே போனோன்னே வந்து நான் நாரலியாக போயிடுவேன் ஸோ என்னென்ன காட்டன் ட்ரெஸ் இருக்கோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு அதே தான் யூஸ் பண்ணுவேன் ஊரில் இருக்கும்போது ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு வேஸ்ட்டாக தான் போச்சு ஸோ இங்கே இங்கே மட்டும்தான் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வந்து போட முடியுது அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஹிஜாப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் பவாபத் ஷரக் மாலில் வந்து ஒரு அபாயா ஷாப் பார்த்தோம் கலெக்ஷன்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு அன்றைக்கி பார்த்து ஆஃபரும் போட்டிருந்தாங்க இங்கே இருக்க அபாயா எல்லாமே பார்த்திங்கன்னா டிசைனர் அபாயா மாதிரி இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு எல்லாமே வந்து டிசைன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ எது எடுக்கிறதுனே தெரியல ஃபைனலாக இந்த அபாயா தான் நான் வந்து வாங்கினேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸோ பாபத் சல்ஷரக் மெல்லாம் இங்கே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லோக்கல்ஸ் தான் எல்லாமே வாங்குவாங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த டிசைன் எல்லாமே இருந்துச்சு ஸோ ப்ரைஸும் பார்த்திங்கன்னா பரவாயில்ல அன்றைக்கி ஆஃபர் இருந்ததால் எங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் கிடச்சிது ஹிஜாப்ஸ் எல்லாமே முன்னென்னு பார்த்திங்கனா ரொம்ப பார்த்து பார்த்து வாங்குவாங்க இருக்கிறதே யூனிக்காக பார்த்து ட்ரெஸ்ஸு கூட பார்த்திங்கன்னா இவ்வளோ பார்த்து வாங்க மாட்டேன் பட் ஹிஜாப்லாம் பார்த்திங்கனா கிளாத்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருக்க தான் பார்த்து வாங்குவேன் ஏன்னால் ட்ரெஸ்ஸு விட நம்ம வெளில போகும்போது அபாயாவை கூட ஹிஜாப் தானே வேர் பண்ணுறோம் ஸோ அது போடும்போது எனக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும் இந்த ஆர்கனைசர் பேக் வாங்கினது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் ச்சு எனக்கு ஸோ எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா இந்த ஹிஜாப் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இதில் வந்து பேக் பண்ணிவிட்டேன் ஸோ எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் இப்போ வாங்கின புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ எங்கே ட்ரிப்பு போனாலுமே பார்த்திங்கனா இதை எடுத்துகிட்டு போயிடுறது ரொம்பவே ஹேண்டியாக ஈஸியாக இருந்துச்சு எனக்கு இந்த தான் நான் இப்போ வாங்கினது இந்த ஸ்டோன் வச்சு அபாயா ஊரில் ஏதாச்சும் வந்து கல்யாணம் அந்த மாதிரி அட்டன் பண்ணும்போது போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் ரெண்டு மூணு பார்ட்டி செட்ஸ் பார்ட்டி வேர் செட்ஸும் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டேன் பட் ஊரில் போயிட்டு எதுவுமே போடவே இல்லை அப்புறம் என்னோடய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பேக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஸோ காலையில் விடிய விடிய பார்த்திங்கன்னா பேக்கிங் பண்ணிட்டு மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு லெவன் தேர்ட்டி அந்த மாதிரி கிளம்புற மாதிரி இருந்துச்சு ஃப்ளைட் வந்து டூ தேர்ட்டின்னு நினைக்கிறேன் எத்தியாட்டில் ஆஃப்டர்நூன் ஃப்ளைட் அது டே டைமில் வந்து நான் ஃப்ளைட் வந்து போன போனதே கிடையாது எனக்கு ஞாபகம் மேலே அந்த மாதிரி போன மாதிரி எப்போயுமே நைட்டில் தான் போவோம் ரேர் தான் இதுதான் அபுதாபியோட நியூ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நான் ஆல்ரெடி வந்து ஒன் டைம் போயிருக்கேன்னு நினைக்கிறேன் செகண்ட் டைம் போறேன் இந்த டைம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வெயிட்லாம் பாத்தீங்கன்னா பர் பர்சன் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி தான் அலோடுன்ட்டாங்க என்ன தெரியல எப்போயுமே தேர்ட்டி அந்த மாதிரி இருக்கும் ஸோ ஒருத்தவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைன்றதால அதிகமாக இந்த இடம் நாங்கள் ஷாப்பிங்கே பண்ணலை ரொம்ப கம்மி கம்மியாக தான் எல்லாமே திங்ஸ்லாம் வாங்கினோம் ஸோ போனதும் பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து செஃப் செல்ஃப் செக்கினும் பண்ணிவிட்டோம் யாராவது வ்ளாக் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவளும் வ்ளாக் எடுத்தால் என்ன பண்ணானே தெரியல கடைசி வரைக்கும் அந்த விளாக் போடவே இல்லை இது புது ஏர்போர்ட் இருந்தால பார்த்திங்கன்னா இந்த இமிக்ரேஷன்லாம் முடிஞ்சு ரொம்ப தூரம் நடக்கணும் ஸோ எப்பயுமே நாங்கள் ஏர்போர்ட் வந்தாலே பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வந்து மெக்டோனில் ஏதாச்சும் பசங்களுக்கு வாங்கி தருவோம் அதுக்கெலாம் கொஞ்சம் டைம் இருக்கும் இந்த டைம் பார்த்திங்கன்னா சுத்தமாக டைமே இல்லை ஆரஸ் வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டான் அவன் வந்து நகத் வேணும் கேட்டுட்டு இருந்தான் ஏன்னா ஃப்ளைட்டில் எதுவுமே அவன் சாப்பிட மாட்டான் ஃப்ளைட்டில் கொடுக்குற ஃபுட்டு எதுவுமே சாப்பிட மாட்டான் சரி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டான் சரி நானும் சோயராக போய் ஃப்ளைட் கிட்ட வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் வாங்கிட்டு வரத்துக்கு அவ்வளோ லேட் ஆயிருச்சு ஸோ வா கடைசி வரைக்கும் வாங்கிட்டு தான் வந்து அது ஃப்ளைட்டில் உட்காந்து சாப்பிட்டான் ஃப்ளைட்டில் கடைசியாக ஏறினாலும் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் அன்றைக்கி ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆறு சால் நெக்ஸ்ட் டைம் சொல்லிவிட்டு மெக்டோன்னு கேட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் ஹஸ்பண்ட் எவ்வளோ தூரம் நடந்து போய் வாங்கி வந்திருக்காரு ஃபைனல் கொலை கூப்பிட்டுட்டாங்க அவ்வளவு டைம் ஆயிருச்சு அன்னைக்கு எல்லோரும் வந்து வளாக்க்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டுருந்தீங்க ஐம் ரியல்லி சாரி ஏன்னா ஊருக்கு போயிட்டு எப்படி தான் பிஸி ஆகுதுன்னே எங்களுக்கு தெரியல போய் அங்கே இறங்குனே பார்த்தீங்கன்னா இந்த மொபைலே நான் தொடவே மாட்டேன் மோஸ்ட்லி ஊருக்கு போனாலே பார்த்தீங்கன்னா அந்த எடிட்டிங் மூட்லாம் வந்து வரவே மாட்டேன் மொபைலே அந்தளவுக்கு நான் எடுக்க மாட்டேன் என் அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வெளில போகிறது வரது ஸோ அப்படியே டைம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எப்படி போச்சுன்னே எங்களுக்கு தெரியல அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு இடம் போகிறதுக்கே எனக்கு வந்து டைம் கரெக்டாக இருந்துச்சாங்க நடு நடுவில் இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன்ஸ்க்கு நம்ம வீடியோஸ் எடுக்கிறது போடுறதுலையும் பார்த்தீங்கன்னா பிஸியாகிறதால எல்லாமே வந்து என்னால் மேனேஜ் பண்ணவே முடியல அதுக்காக தான் வீடியோஸ் வந்து டிலே டிலே ஆகுது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோட சுச்சுவேஷன் ஸோ நடு நடுவு நான் நான் ரெசிபிஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் இருக்கேன் பாருங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா ரெசிபி பார்க்குறவங்களும் இருக்காங்க வ்ளாக் பார்க்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ வ்ளாக் பிடிச்சி பார்க்குறவங்களுக்காக இந்த வளாக் இந்த மாதிரி ட்ராவல் வ்ளாக்லாம் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் நம்மளோட ஷாப்பிங் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் எனக்கு தெரியும் அது ஸோ அவங்க எல்லாருமே இந்த விலாக் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃபுட்டு வந்து அஸ்பெஷியல் எப்போயுமே நல்லா இருக்கும் ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா சென்னை ஏர்போர்ட் வந்தாச்சு எங்கள் நாத்தனாரும் எங்கள் நாத்தனார் பையன் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக வந்துருந்தாங்க மாமியார் வந்து எங்களுக்காக சப்பாத்தி சிக்கன் கறியெல்லாம் செஞ்சு அனுப்பிச்சிருந்தாங்க அங்கேயே பார்த்தீங்கன்னா டின்னரும் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம் சுவரோ ஆறுஸும் எங்கள் நாத்தனார் கூட கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் எங்களோடய ஃப்ரெண்ட் அசீம் இருக்காங்க இல்லையா அவங்களும் எங்களை ரிசீவ் பண்ணுறதுக்காக வந்துருந்தாங்க ஸோ நாங்கள் எப்பயுமே வந்து பிலால் அப்படி இல்லைன்னா புகாரியில் வந்து டீ குடிக்காமல் வந்து போவே மாட்டோம் அங்கே டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் போண்டி கிளம்பிட்டோம்